அனைத்து அம்மாளர் உறவுகளுக்கும் வணக்கம். தஞ்சையிலிருந்து ரமேஷ் பேசுகின்றேன். 1971 சட்டநாதன் குழு அறிக்கையின் அடிப்படையில் 32 பெரும்பான்மையான சாதிகள் பட்டியலில் கம்மாளர் சமுதாயம் ஒரு முக்கியமான இடத்தில் இருந்திருக்கின்றது. இதுவரை நமக்கான எவ்வித ஒரு அரசியல் வாய்ப்பினையும் அரசின் சலுகைகளும் கொடுக்காமல் ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சிகளும் பிற அரசியல் கட்சிகளும் நம்மை ஏமாற்றி வருகின்றது. தொடர்ந்து இது போன்ற நிலைமை இனியும் தொடராமல் இருக்க நம்முடைய சமூக சங்கங்கள் அனைவரும் இணைந்து அவரவர் தொகுதிகளில் நம்முடைய சமுதாய மக்களின் கணக்கெடுப்பினை எடுக்க முன்வர வேண்டும். அதை ஒரு முதன்மையான பணியாக அனைவரும் கவனம் தீர்ப்பு கொள்ள வேண்டும். தமிழக மாணவ முன்னணியை பொறுத்தளவிலே பல்வேறு தொகுதிகளில் இந்த பணியினை தொடங்கி செயல்படுத்தி வருகின்றோம். அதற்கு நிறைய நபர்கள் ஒத்துழைப்பு அளித்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் நம்முடைய சமூக இளைஞர்களும் சமூக தலைவர்களும் சிறப்பாக செயல்பட்டு இந்த பணியினை நாம் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அப்படி எடுத்தால் மட்டுமேதான் நமக்கான ஒரு அரசியல் அதிகாரமும் அரசின் சலுகைகளும் கிடைக்கப்பெறும். தொடர்ந்து நம்மை சிறுபான்மை சமுதாயமாக கருதக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் நம்முடைய ஓட்டின் வலிமையை நாம் உணர்த்த முடியும். சமுதாய தலைவர்கள் வெவ்வேறு பணிகளில் கவனம் செலுத்துவதை விட்டு உங்களுடைய அமைப்புகளின் வலிமையாக உள்ள பகுதிகளில் இந்த பணியினை எடுக்க முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். அப்படி ஒத்துழைப்பு தந்தால் மட்டுமே தான் நம்முடைய இருப்பினை நாம் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை இந்த தருணத்திலே உங்கள் அனைவருக்கும் தெரிந்து கொள்கின்றேன். தொகுதி வாரிய கணக்கெடுப்பு பணியினை சீரும் சிறப்புமாக நடத்தி முடிப்போம். வெற்றி பெறுவோம். நன்றி. வணக்கம்.